என்ன இவ என்னென்னவோ சொல்லி என் மண்டைய குழப்பி விட்டுட்டு போயிட்டா. நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள். சே, எப்ப பாரு அந்த கன்றாவி பிடிச்சனால மறக்கணும் மறக்கணும் நினைப்பேன். அதால ஒரேடியா மறந்துட்டனோ. என்னதான் இருந்தாலும் கல்யாண நாள் அதுமா அவளை அழ வச்சிருக்க கூடாதுல்ல. ரொம்பதான் பேசிட்டோம். அவன் மேல 1000 கோவம் இருந்தாலும் இன்னைக்கு அவளை நம்ம கஷ்டப்படுத்திருக்க கூடாது. தப்புதான், நம்ம மேலதான் தப்பு. இருந்தாலும் அவளையும் நம்ப கூடாது. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் தானன்றத கரெக்டா தெரிஞ்சுக்கணுமே. எப்படி? அம்மா, மா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போமா. என்னப்பா, என்னத்துக்கு பக்கோட்ட? மா, இங்க வாயம்மா, கொஞ்சம் உட்கார. சொல்லுப்பா. மா, எனக்கு கல்யாணம் ஒன்னு ஆச்சு இல்லம்மா? ஆமாப்பா, உனக்கு கல்யாணம் ஒன்னு ஆச்சு. ஏன்பா அதை இப்ப ஞாபகப்படுத்துற? நான் பண்ண தப்புல பெரிய தப்பு ஒன்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஓ வாழ்க்கையை நாசம் பண்ணதுதான்ப்பா. விடுமா, என் வாழ்க்கை நாசமா போச்சு, நாரி போச்சு. அத கேக்கலமா? எனக்கு கல்யாணம் ஆன நாள்ன்னு ஒன்னு இருக்குல்லமா. ஐயோ, அந்த படு பயங்கரமான நாளை இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா, நடுங்குது. ஏமா, என்னமா நீ? எனக்கு கல்யாணம் ஆன நாள்ன்னு ஒண்ணு இருக்குல்லமா, அது என்ன நாளுமா? அது ரொம்ப மோசமான நாளுப்பா. அந்த நாளை நான் மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. நீ ஏன்ப்பா ஞாபகப்படுத்துற? நீயும் அந்த நாளை மறந்துருப்பா. ஐய, ஏமா நீ வேற, நான் பேச வரத முழுசாவே கேட்க மாட்ற. இங்க பாருமா, எனக்கு கல்யாண வருஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, தேதின்னு ஒண்ணு இருக்குல்ல, கிழமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மாசம் ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்குதாமா? குறிப்பா என்ன மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு, என்ன தேதியில எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமாமா? அது ஒரு பழா போன மாசத்துல வீணா போன தேதியில உனக்கு கல்யாணம் ஆச்சுப்பா. மா, உனக்கு என்னமாச்சு? எது கேட்டாலும் ஏடா கூடமாவே பதில் சொல்ற. உனக்கு எனக்கு கல்யாணம் மாசம் தேதி தெரியுமா தெரியாதா? அது மட்டும் சொல்லிட்டு போமா. தெரியும்ப்பா, தெரியும். உனக்கு ஒரு தை மாசத்துல முத முகூர்த்தத்துல நல்ல ஒரு பௌர்ணமி நாள்ல கல்யாணம் ஆச்சுப்பா. அந்த தேதிதான் பத்திரிக்கை வச்சிருக்கிறப்பா, பத்திரமா. அத பார்த்தா தேதி தெரியும்ப்பா. ஏன்ப்பா? தை மாசத்துலயா? ஏமா, தை மாசம்னா இந்த பொங்கல் எல்லாம் வருமே அந்த மாசம் தானமா? பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரமே உனக்கு கல்யாணம் ஆச்சுப்பா. ஆமா ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுமா. பொங்கல் டைம்ல தான் எனக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? ஆமாப்பா. மா, அப்ப எனக்கு இந்த மாசத்துல கல்யாணம் ஆவல இல்ல? இல்லப்பா, இது புரட்டாசி மாசம்ப்பா. புரட்டாசி மாசத்துல அவ்வளவு கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா. பாவி, படுபாவி, பாதகி, உன்ன நீ மட்டும் என் கையில கடிச்சுன்னு வச்சுக்கோ. என்னப்பா, யார பத்திட்டு? அதாமா, அவதாமா, அவதாம். அந்த அவ அவ எனக்கு ஏமாத்திட்டாமா. ஆமாமா, பார்த்தேன் பார்த்தேன். பிள்ளைங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து வெளியில தாமா இருந்தா. அப்பதான் அவளை பார்த்தேன். என்னை பார்த்தவொடனே கண்ணீரெல்லாம் விட்டு அழுவுறாமாவ. ஐயோ, கண்ணீரெல்லாம் விட்டு அழுதலப்பாவ. அப்போ அவ திருந்திட்டாளப்பா. எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அவ திருந்து வந்துட்டு எனக்கு தெரியும்ப்பா. நான் போவாத கோயில வேண்டாத சாமி இல்லப்பா. நான் கோயிலுக்கு போன நேரம் பார்த்துதான் அவன் வந்திருப்பா போல இருக்குது. ஏன்பா, அவன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னு சொல்ற, கண்ணீர் விட்டு அழுதான்னு சொல்ற. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு கதற கூடாதுப்பா. அவளை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கொட்டுக்கிட்டு வர வேண்டானப்பா. அட போமா, அவ கண்ணீர் விட்டு அழுதது வருந்தியோ திருந்தியோ இல்லமா, எனக்கு ஏமாத்துறதுக்காகமா? ஏமாத்துறதுக்காகவா? ஏப்பா,
ஏண்டி இங்க வந்த, ஏண்டி அங்க போய் உக்காந்துக்கிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கற? உன்னால எனக்கு பெரிய தலைவலியா இருக்குதுடி. நான் அவகிட்ட சண்டை போட்டதுக்கு திடீர்னு கண்ணீர் விட்டு அழுது, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் அதுவும் என் மனச கஷ்டப்படுத்துற அப்படி இப்படின்னு சொல்லி டிராமா போட்டுட்டு போயிட்டாமாவ. நானும் இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் தான் போல இருக்குது, கல்யாண நாள் அதுவும் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டமா. என்னையே ஒரு நிமிஷம் கலங்க வச்சிட்டாலே அவ. பயமுறுத்தி பயமுறுத்தியே நமக்கு கொஞ்சம் பயம் தான் வருது. முதல்ல இந்த இடத்துக்கு ஒரு பட்டா
அவ வாங்கி ஒரு பத்திரத்தை பதிஞ்சு நம்ம பேருக்கு மாத்தினோம். எவளாவது போய் எவளையாவது கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கடா, இதுதான் உன் இடம், இதுதான் உன் சொத்துனிட்டு பிரச்சனையே உண்டு பண்ணாலும் பண்ணுவாளுங்கடி. போறேன், நாளைக்கே போறேன். இந்த வீடு சுத்தி இருக்கிற இடம், கட்டுற வீடு எல்லாத்தையும் ஒரேடியா என் பேருக்கு எழுதி மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்றேன். வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடியோ, அந்த வீட்டுக்கு பங்கு கேட்டோ வந்துடக் கூடாது பாட்டி.